சுந்தரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாங்கள் வந்து ஏலகிரியில் இருக்க பேம்பு ஹவுஸ்க்கு போயிட்டுருக்கோம் ஸ்டேகேஷனுக்காக. ஏலகிரியில் ஆக்சுவலி ரெசார்ட்ஸே ரொம்ப கம்மி. அதில் வந்து நாங்கள் தேடும் போது வந்து பேம்பு ஹவுஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி, அதனால தான் அங்கேயே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப்போட வந்து ஹோல் பட்ஜெட் உங்களுக்கு வந்து வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். இதுதான் நம்ம தங்க போகிற பேம்பு ஹவுஸ். ஏலகிரி மெயின்லேருந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டராவது வந்து ஆஃப் ரோட்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கலில் வர்றது வந்து பெட்டர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இது வந்து பேம்பு ஹவுஸ். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி பெட் இருக்கு. அப்புறமா காட் கூட பார்த்தீங்கன்னா பேம்புலேயே பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னுமே சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி ஏணி ஏணியில் ஏறி போனால் இங்கே ஒரு பெட் இருக்கு. ஸோ மேலே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கேன். ஸோ இப்படி மேலே வந்தோன்னா இங்கே வந்து ஒரு பெட் இருக்கு. இந்த பெட்டில் வந்து ரெண்டு பேர் தாராளமாக படுக்கலாம். சூப்பராக இருக்குது. வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கேயும் லைக் நம்ம படுத்துகிட்டே பார்க்குற மாதிரியான சூப்பரான வியூ. கொஞ்சம் மங்களாக இருக்குது, பட் தென் நல்லாவே தெரியுது. இங்கேயும் ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கேயே சார்ஜர் போடணும் அப்படின்னாலும் நம்ம போட்டுக்கலாம். வேறு லெவலில் இருக்குது. அதுவும் கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில், ஆனால் வந்து அந்த பேம்பு ஹவுஸோட அந்த தீம் இருக்கணுன்றதுக்காக ஓலையில் பின்னுற மாதிரி பண்ணி ஒட்டியிருக்காங்க. ஸோ அந்த தீம் மாறாமல் எல்லா இடத்துலையுமே அது பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமும் நீட்டாக நல்லா பெருசாகவே இருக்கு. சைடில் வாஷ் பேஷன் இருக்கு. வாஷ் பேஷன் ஒரு பக்கெட்டு, மேலே ஷவரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்ரூமாக இருக்கட்டும், இல்லைன்னா இங்கே பெட்ஷீட் எல்லாமே இருக்கட்டும், வேறு லெவலில் சூப்பராக க்ளீனாக இருக்குது. அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும். ரொம்ப ஹைஜீனாக க்ளீனாக இருக்குது ரூம்ஸ் எல்லாமே. நல்ல செம்மையான வியூ. ஓகே, இப்போ ரூம் பார்த்துட்டோம். அப்புறமா வெளியே வந்து உங்களுக்கு நான் பால்கனி காமிக்கிறேன். இங்கே ரெண்டு ரூம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ரெண்டு ரூமுக்கும் காமனாக வந்து ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு கவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 குட்டி சேர்ஸ் இருக்குது. ஸோ அழகாக நம்ம இங்கே வந்து உட்காந்து, இது இன்னுமே பெருசாக இவ்வளோ தூரம் இருக்குது. நல்ல பெரிய பால்கனி. நாங்கள் 6 பேர் வந்தனால நாங்கள் இது ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். ஸோ அதனால இது எங்களுக்கு வந்து சூப்பராக ப்ரைவசியாக இந்த பால்கனி ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அவங்க ப்ராப்பர்ட்டி நல்ல பெரிய ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் அங்கேயே நம்ம வந்து ஒரு குட்டி ட்ரக்கிங் மாதிரியே போகலாம். நம்ம சிட்டி லைஃப்லேருந்து பிரேக் எடுத்துகிட்டு வந்து இருக்கிறதுக்கு ஒரு ஆப்டான இடம்னு சொல்லுவேன். ஏன்னா இதுவே வந்து ஒரு குட்டி ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து நம்மளுக்கு அவங்க ஹோம் குக் ஃபுட்டும் சமைச்சு தரதுனால வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உள்ளே இருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினால ரொம்ப ப்ரைவசி இருக்குது. ஒன்று ரொம்ப காமாக அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் தங்குற மாதிரி இல்லை. நம்மளோட பேம்பு ஹவுஸ் காமிச்சே இல்லையா, அது ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது. நாங்கள் அதுக்கப்புறமா பெர்மிஷன் கேட்டு அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். ஸோ ரெண்டே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. அதனால் ரொம்ப காமாக அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது. நைட் ட்ரிஸில் ஆகலைன்னா வந்து நாங்கள் அது என்ன கேம்ப் ஃபயர் பண்ணலான் இருக்கோம். ஸோ பார்க்கலாம். பட் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப காமாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப அமைதியாக ப்ளேஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக நம்ம இப்போது நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோம் 6 பேர். அதனால் இன்னுமே சூப்பராக இருக்குது. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்த மாதிரி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
டைனிங் ஏரியாவே அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஹட்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே என்ன வேணும்னு சொல்லிட்டோன்னா அவங்க அதை சமைச்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து பிரியாணி சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். நீ ஃபஸ்ட்டு போ, நான் நிற்கிறேன். நீங்கள் எந்த ஊர் அக்கா? அக்கா இவ்வளோ மலையிலையும் எங்களுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி கேம்ப் ஃபயர் போட முடியுமானே தெரில, மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால. அப்புறம் அக்கா கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி செஞ்சு கேட்டோம். அக்கா வந்து மலையிலையும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இன்றைக்கி அக்கா ரொம்ப குளிருது. ஆமாம், அந்த மழை பெஞ்சிருந்தா. மழை பெஞ்சதுனாலயா? அங்கேயும் மழையா? சென்னையெல்லாம் பயங்கர மழைக்கா. சென்னையில் எங்கள் பாப்பா கூட இருக்குது. எங்கக்கா? கலவரத்தில். ஓ ஆமாக்கா, எல்லா பக்கமும் இன்றைக்கி நல்ல மழை. இப்போ மழை பிரச்சனை இல்லை, ஆனால் தண்ணி எதுவும் நிற்கலன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 3 hours வந்து நாங்கள் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். குளிருக்கு ரொம்ப இதமாக சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டே கூட இருந்துச்சு. அண்ட் குளிருக்கும் ரொம்ப இதமாக இருந்துச்சு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 3 hours நாங்கள் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். இதுதான் இந்த ட்ரிப்போட என்டையர் பட்ஜெட்டு. ஸோ பேம்பு ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6000 ஆச்சு 3 rooms. ஸோ ஒரு ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஃபுட்டு வந்து ரெசார்ட்டில் வந்து எங்களுக்கு லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் இது மூணும் சேர்த்து 3000 ஆச்சு. ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரி லஞ்சுக்கு பிரியாணி சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை, அதுக்கப்புறமா சிக்கன் தொக்கும் காலிஃப்ளவர் குருமா ஆர்டர் பண்ணியிருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, சாம்பார், சட்னி இது எல்லாமே 6 பேருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மொத்தமாக 3 வேளைக்கே எங்களுக்கு 3000 ஆச்சு. ஃபுட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் 50-50 தான் சொல்லுவேன். ஒரு சிலது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு சிலது ரொம்ப நார்மலாக சுமாராக இருந்துச்சு. ஸோ 50-50 தான். ஆனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹைஜீனாக ப்ரிப்பேர் பண்ணி தராங்க நம்ம கண்ணு முன்னாடியே. ஹோம் குக் ஃபுட்னால நம்ம கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம் வெளியே சாப்பிட்றதை விட. அடுத்து கார் பெட்ரோல் பார்த்திங்கன்னா சென்னை டு ஏலகிரி, திருப்பி ஏலகிரி டு சென்னை சேர்த்து நம்மளுக்கு வந்து 4500 ஆச்சு. அதுக்கப்புறமா ஏலகிரிலேருந்து ரிட்டன் வரும்போது ஆம்பூரில் ஜைத்தூனில் சாப்பிட்டோம், அது வந்து 2600 ஆச்சு. இது எல்லாமே 6 பேருக்கும் சேர்த்து. ஸ்டார் பிரியாணி தான் மோஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஆம்பூரில், பட் 2-3 வாட்டி சாப்பிட்டே எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் வந்து நாங்கள் ஜைத்தூன் வந்து ட்ரை பண்ணலாம்னு நினச்சோம். பட் ரொம்ப வேறு லெவல் லஞ்ச் ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ண எல்லாமே எங்களுக்கு சூப்பராக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஆம்பூர் வரீங்கன்னா நீங்கள் அங்கே சாப்பிட்லாம். அண்டு ஸோ இப்போ 6 பேருக்கு சேர்த்து டோட்டலாக ட்ரிப் எக்ஸ்பென்ஸ் வந்து 16000 ஆச்சு, 16000. ஸோ ஒரு கப்பலுக்கு வந்து 5300 ஆச்சு. ஏலகிரியிலேருந்து சென்னை வர வழியில் ஆம்பூர் தாண்டினோடனே அவுட்டரில் இருக்க ஜைத்தூன் ரைட் சைடில் வரும். அண்டு நாங்கள் அங்கே என்னெல்லாம் சாப்பிட்டோன்னா 5 பிரியாணி ஆர்டர் பண்ணோம், ஒரு சிக்கன் லாலிபாப், ஒரு சிக்கன் பாபிக்யூ, அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணோம். டெசர்ட்க்கு வந்து ஐஸ்கிரீமும் குனாஃபா ஆர்டர் பண்ணோம். ஸோ எல்லாருமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஜைத்தூன் போனோம் இல்லையா, அதோட லிங்க் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வீடியோ முடிஞ்சோடனே டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் பாருங்கள்.